வெல்கம் டு அறிவுக்கண் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா வக்கீல்கள் கருப்பு நீரை சீருடைய அணிவது ஏன் இதை பத்தி தான் நாம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க சோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து க்ளிக் பண்ணுங்க பல விஷயங்கள் காலகாலமாக கடைபிடித்துக் கொண்டிருப்போம் ஒரு நாளும் ஏன் அப்படி செய்கிறோம் என்று யோசித்து இருக்க மாட்டோம் அப்படி யோசித்தாலும் ரொம்ப நாளாக இப்படி தான் நடக்குது எனக்கு முன்னாடி இருந்தவங்க இப்படி தான் செஞ்சாங்க நான் இதை ஃபாலோ பண்ணுறேன் என்று கடந்து விடுவோம் அப்படி நீங்கள் அன்றாட வாழ்வில் தினமும் கடந்து வருகிற சில விஷயங்களை பற்றி தான் இப்போ இந்த உண்மை காரணங்களோடு நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் கருப்பு நிற கோட் வலிமையையும் அதிகாரத்தையும் பணிவையும் குறிக்கும் வக்கீல்கள் நீதிக்காக பணிந்து செல்ல வேண்டும் என்று குறிப்பதற்காகவே வக்கீல்களுக்கும் நீதிபதிகளுக்கும் கருப்பு நிற கோட் வழங்கப்பட்டிருக்கிறது மற்ற நேரத்தில் அணிகிறார்களோ இல்லையோ தங்களுடைய பணியை மேற்கொள்ளும்போது கண்டிப்பாக தங்களுடைய சீருடையான கோட்டை அணிந்திருக்க வேண்டியதும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அடிப்படையாக காரணம் இதை சொன்னாலும் இதன் ஆரம்பம் எப்படி தோன்றியது தெரியுமா ஒவ்வொரு நாட்டினருக்கும் தங்களது கலாச்சாரத்தை பொறுத்து நிறம் மாறட்டும் கனடா நாட்டின் வக்கீல்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை நிற சீருடை அணிந்திருப்பார்கள் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளில் கருப்பு வெள்ளை பயன்படுத்துவார்கள் இந்தியாவில் ஆண் பெண் இருபாலரும் கருப்பு நிற கோட்டுதான் பயன்படுத்துகிறார்கள் இந்த கருப்பு நிற கோட் வழக்கம் பதினேழாம் நூற்றாண்டிலிருந்து துவங்கப்பட்டிருக்கிறது ஏதோ ஒரு நிறம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இரண்டாம் சார்லஸ் மன்னர் உயிரிழக்கிறார் அவரது இறுதி சடங்கிற்கு கருப்பு மற்றும் வெள்ளை கவுன் அடைந்து மக்கள் வருகிறார்கள் அந்த நிகழ்வுதான் ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது அடுத்த காரணம் வண்ண ஆடைகளுக்கு சாயம்தான் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் ஆரம்ப காலத்தில் சாயம் என்பது அறிமுகமாகாமல் இருந்தது அப்படியே சில நிறங்கள் கிடைத்தாலும் அவற்றை அதிகமாக பயன்படுத்த தொழில்நுட்பம் இல்லை அப்போது இருந்த காலத்தில் பர்பிள் நிறம் அரச குடும்பத்தினருக்கு மட்டுமே பயன்படுத்த உரிமை இருந்தது அதற்கடுத்து இருந்த ஒரே நிறம் கருப்பு மட்டுமே கருப்பு கோட் மட்டுமல்ல உள்ளே வெள்ளை நிற சட்டையும் கருப்பு நிற ஃபேண்டும் அணிந்திருப்பார்கள் அதற்கு காரணம் வெள்ளை நிறம் தூய்மையான உணர்வை கொடுக்கும் தங்களிடம் அனுபவர்களுக்கு அவர்களது ஒரே நம்பிக்கை சட்டம் மட்டுமே அதை தவிர வேறு எந்த முன் அபிப்பிராயம் வந்துவிடக் என்பதற்காக அவர்கள் அணுகிறார்களாம் அதே போல நெக் பேண்ட் எதற்கு அணிகிறார்கள் என்பதும் இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும் தங்களது சீருடையின் ஒரு பகுதியாக எல்லா வக்கீல்களும் கழுத்தில் நெக் பேண்ட் அணிந்திருக்க வேண்டியது கட்டாயம் அதன் துவக்கமும் இங்கிலாந்துதான் ஆரம்ப காலத்தில் நீதிமன்றங்களில் இருந்த வக்கீல்கள் இதனை அணிய ஆரம்பிக்க அப்படி அதே வழக்கம் இந்தியாவிற்கும் பரவியிருக்கிறது மேலும் இரண்டு வெள்ளை நிற துணி இணைக்கப்பட்டது போல அந்த நெக் பேண்ட் இருக்கும் அவை இரண்டும் ஒன்று சட்டத்தையும் இன்னொன்று கல்லையும் குறிக்கிறது இது கிறிஸ்துவ நம்பிக்கைப்படி வடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த நெக்பன் தான் சட்டத்தை வழிநடத்துபவர்களின் முதல் சீருடையாக இருந்தது அதே நேரத்தில் இந்த இரண்டு வெள்ளை துணி ஒன்று மனிதனையும் இன்னொன்று கடவுளையும் குறிப்பதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் அமெரிக்காவில் இவ்வளவு கிறுக்குப்பிடி இருக்காது அங்கே வக்கீல்களுக்கு உடை விஷயத்தில் ஏராளமான சலுகைகள் உண்டு சீருடை கண்டிப்பாக அணிய வேண்டும் வேண்டுமென்று அவசியமில்லை ஆனால் இந்தியா உள்பட பிற நாடுகளில் அது சாத்தியமல்ல நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வக்கீல் முறையான உடை அணியவில்லை என்றால் உங்களை நீதிபதி வெளியேற்ற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் வேறு ஏதாவது பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டுக்கான வீடியோ விரைவில் அப்லோட் செய்யப்படும் நன்றி